இன்னைக்கு பப்பாளி பழத்தை பற்றி பேச போகிறேன். பாருங்கள், இது வந்து பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணியிருக்கேன், இது சின்ன துண்டுகளாக கட் பண்ணியிருக்கேன். இது வந்து பெண்களுக்கு பப்பாளி பழம் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ சின்ன பிள்ளைங்க 10-12 வயசுலலாம் பெரிய பிள்ளைங்களாகிடுறாங்க, அவங்களுக்கு வந்து இந்த பப்பாளி பழம் கொடுக்கலாம். ஏன்னா ரெகுலராக பீரியட்ஸ் வராது, அதனால் நிறைய ப்ராப்ளம் வரும். அதனால் முதலே குழந்தையிலேயே கொடுத்து அந்த ரெகுலர் பீரியட்ஸ் வர வச்சுட்டிங்கன்னா அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் வராது. அதே சமயம் இப்போ வந்து குழந்தையின்மையாக இருக்கிற லேடிஸும் இந்த பப்பாளி பழம் முதல்ல சாப்பிட்ணும். ஏன்னா உங்களுக்கு வயிற்றில் வந்து இந்த கர்ப்பப்பையில் கட்டி இருக்குன்றாங்க, நீர் கட்டி இருக்குன்றாங்க. இதே வந்து இந்த அழுக்கெல்லாம் தங்கியிருந்தாலும் முதல்ல பப்பாளி பழம் சாப்பிட்டு அதெல்லாம் நல்லா வெளியேற்றிடணும். அதுக்கப்புறம் தான் கன்சீவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்த பிறகு நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கும்போது 4 மாதத்துக்கு மேலே நீங்கள் பப்பாளி பழம் தாராளமாக எடுத்துக்கலாம். பப்பாளி பழம் வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது, விட்டமின் ஏ நிறைய இருக்கிறதுனால மாலைக்கண் நோய் அதெல்லாம் சரியாக போகும். தொடர்ந்து நீங்கள் ஒரு 48 நாள் நீங்கள் பப்பாளி பழம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த கண் பிரச்சனையான கோளாறுலாம் சரியாயிடும். இப்போ கிட்ட பார்வை தூர பார்வை அப்படின்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களாம் அந்த பப்பாளி பழத்தை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரலாம். நிறைய சாப்பிட்டா தான் உங்களுக்கு பிரச்சனை. இந்த மாதிரி ஒரு ஒரு கப்பு சாப்பிடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா பப்பாளி பழம் கொஞ்சம் சூடு, அதனால தான் எல்லோரும் பயப்படுறது. அதே சமயத்தில் வந்து நாசத்து அதிகமாக இருக்கிறது, இந்த மூல நோய் இருக்கிறவங்கலாம் பப்பாளி பழம் சாப்பிடலாம். இப்போ ஒரு 30 வயசு ஆண்களுக்கெல்லாம் வந்து ஒரு நரம்பு தளர்ச்சி மாதிரி வந்துடும், கை கால்லாம் நடுக்கம் இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வந்து பப்பாளி பழம் சாப்பிடலாம், அது சரியாக போயிடும். இப்போ கேன்சர் நோய் வந்து முதல்ல ஆரம்பிக்கும்போது அந்த கிருமியெல்லாம் அழியணும்னா இந்த பப்பாளி பழம் சாப்பிடலாம். ரொம்ப சுகர் பேஷண்ட்டும் எடுத்துக்கலாம், ஏன்னா அவங்க வந்து பழம் சாப்பிடக்கூடாது, ஸ்வீட் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பப்பாளி பழம் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஒரு கப்பு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் பசியும் சரியாக போயிடும், சுகரும் குறைஞ்சிடும். அதே சமயம் வயிற்று பிரச்சனை, இப்போ கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், நெஞ்செரிச்சல், செரிமான கோளாறு அதெல்லாம் இந்த பப்பாளி பழம் சரியாகும். அதே சமயம் வந்து மோஷன் வந்து நல்ல ஃப்ரீயாக போகும். மோஷன் ஃப்ரீயாக போயிட்டாலே நம்மளுக்கு எந்த வியாதியும் கிடையாது. அதனால் எல்லோரும் பப்பாளி பழம் தொடர்ந்து சாப்பிடுங்க. நன்மை பெறுங்கள். நன்றி.